இந்த அரிசி வந்து தண்ணியில் 2 மணி நேரம் ஊற போட்டு ஒரு துணியில் இப்படியே நிழல்லே கொஞ்சம் அந்த தண்ணியோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வைக்கணும். காய வச்சுட்டு இப்போ நம்ம அதை வந்து மாவாக்க போகிறோம். மிக்சியில் போட்டு மாவாக்கிட்டு மாவாக்குறப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம மிக்சியில் போடணும். ஃபஸ்ட்டு வெப்பரில் தான் விட்டு விட்டு அரைக்கும். இந்த மாதிரி மாவாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுக்கணும். அரைச்ச மாவை இப்ப நம்ம ஜல்லடையில சலிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் இப்படி சலிச்சு வச்சுக்கிடணும். நான் மொத்தமா சலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம இந்த சலிச்ச கப்பியில ஒரு 200 கப்பி எடுத்து வச்சுக்கிடுவோம். இது எதுக்குன்னு உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். இந்த 200 கப்பி எடுத்தாச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்ச அந்த கப்பியை நான் என்ன செய்யப்போறேன் காமிக்கிறேன். அந்த 200க்கு 1 எடுத்தோம்ல, அது அந்த 1 கப்பிக்கு 200க்கு 1னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்கட்டும். நான் இப்போ இந்த மாவை வச்சு 3 விதமாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல்ல இந்த தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்து இன்னொன்று காமிக்கிறேன். இந்த மாவில் நம்ம இப்போ கொஞ்சம் எடுத்துக்கணும். அந்த பக்கம் நான் இட்லி செட்டி வச்சுருக்கேன். அதில் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இட்லி தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கணும். இந்த துணியில் வந்து இல்லை அந்த மாவை வந்து 2 கப்பு போட்டு அது எப்படியே நல்லா வண்டு கட்டிடணும். துணியில் வண்டு கட்டிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும். மூடி வச்சு அதை வேக விட்டுறணும். அந்த மாவு வேகட்டும், நல்லா அவியட்டும். இப்போ வந்து இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் 2 கொஞ்சம் உப்பு போட்டேன். உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த 200 கப்பியை இதில் போட்டு நான் கஞ்சி காய்ச்சிறேன். இந்த கஞ்சி எதுக்குன்னா நம்ம இந்த ஆப்பம் செய்யறதுக்கு. இந்த கஞ்சி காய்ச்சி ஆப்பம் செஞ்சால் நல்லா இருக்கும், ஆப்பம் டேஸ்டாக இருக்கும். பாருங்கள் கஞ்சி இப்போ இந்த மாதிரி வெந்து வந்துடும். அவ்வளோதான், இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் உங்களுக்கு காமிக்கிறேன். கஞ்சி ஆறட்டும் கஞ்சி. இப்போ நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நான் மாவை இப்போ வறுக்க போகிறேன் இடியாப்பத்துக்கு. இதை நல்லா இப்படியே சிம்மில் வச்சே வறுக்கணும். நல்லா சொர சொரன்னு வரும், அந்தளவுக்கு வறுக்கணும்.
நான் கொஞ்சம் வறுத்தோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கஞ்சியில் வந்து பச்சை மாவு ரெண்டு டம்ளர் மாவு போட்டு அப்படியே கலந்து வச்சிடும். இது அப்படியே கலந்து இதை கலந்து இப்படியே மூடி புளிக்க வச்சிடணும். காலையில் நல்லா புளிச்சிருக்கும். நம்ம இதில் வந்து தேங்காய் பாலை ஊற்றி ஆப்பம் செய்கிற காமிக்கு. இது நம்ம ஆப்பத்துக்கு கலந்து வச்சிடும் அந்த மாவு. இப்போ நான் இந்த கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சிடுறேன். இது நல்லா அப்படியே புளிச்சிடும். காலையில் நான் காமிக்கிறேன். இந்த இடியாப்பம் மாவு வறுபட்டுருச்சு. இது எப்படி வறுபட்டிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் சரியான பக்குவம். இந்த மாவு எடுத்து இப்படி கோலம் போட்டால் கரெக்டாக வரணும். வந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த மாவை இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்படி கோலம் போட வரணும். வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் வறுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த மாவை எடுத்துக்குவோம். நம்மளோட இடியாப்பம் புட்டு கொலக்கட்டை எது வேணாலும் செய்யலாம் இந்த மாவில். இதை நம்ம இப்போ அடுத்து சலிக்கிறப்ப காமிக்கிறேன். இதுதான் இடியாப்பம் மாவு ரெடி. இது எவ்வளோ நாளானாலும் வண்டு வராது, கெட்டு போகாது. ஒரு வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். இப்போ எப்போ வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது இந்த மாவு. நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சாலும் இப்போ அந்த மாவு நான் எடுக்கிறேன். இந்த மாவு நம்ம என்ன பண்ணணும்னா, இது பச்சை மாவு தான். இப்போ இட்லி கொப்பரையை வச்சு அவிச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே இதை இப்போ உடச்சி விட்டுருணும். உடச்சி விட்டுட்டு நல்லா சூடு போக காய வச்சிடணும். அப்படியே காய விட்டுனா ஆறிடுச்சுன்னா சூடு போன உடனே இந்த மாவை வந்து நம்ம இடியாப்பம் அப்புறம் புட்டு ரொட்டி எது வேணாலும் செய்யலாம். இது ஒரு மெத்தடு. இப்படி அவிச்சு செய்கிற இடியாப்பம் நல்ல மெதுவாக இருக்கும். இந்த அவிச்ச மாவில் என்ன வேணாலும் செய்யலாம். கொலக்கட்டை இடியாப்பம் புட்டு எல்லாம் செய்யலாம். இப்போ இந்த மாவை நம்ம காய வச்சிருவோம் ஃபேன் காற்றுல. இது காய வச்சு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா எத்தனை நாளைக்குனாலும் வரும். ஆனால் ரொம்ப நாள் இல்லை, ஒரு வாரம் அப்படி யூஸ் பண்ணணும். அவிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வெளியில் வைக்கக்கூடாது. இந்த உங்களுக்கு மாவு நான் சலிச்சு காமிக்கிறேன். பாருங்க, இதான் சளிச்சம்மா. இப்படி தான் இருக்கும். நல்லா இடியாப்பம் கொலக்கட்டை புட்டு ரொட்டி எது வேணாலும் செய்யலாம். என்னோட இந்த பதிவு செய்முறை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.